பேர் கார்த்திக செல்வி. களிமா ஃபர்ஸ்ட் களிமா சொல்றோம்ல, அவ்வள் களிமா தையபுல் ஆயிலாகன்னு சொல்றோம்ல, அதோட பயன் என்ன, அது அர்த்தம், அது இஸ்லாமியருக்கு உரியப்பட்ட களிமா, அந்த களிமா அர்த்தம் எனக்கு தெரியும். கார்த்திகா செல்விங்கிறவங்க வந்து கேக்குறாங்க, இந்த களிமா சொல்றாங்களே, களிமா சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? இஸ்லாத்துல பொறுத்த மட்டும் ஒருவர் வந்து முஸ்லீமாக ஆவதாக இருந்தால் அவர் வந்து முதலில் வந்து ஒரு களிமா என்று சொல்வார்கள், ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். அது சில விதங்களில் வந்து பிரித்து வச்சிருப்பாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்பது அஷஹது அல்லாஹ் இல்லல்லாஹு வ அஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வணக்கத்துக்குரிய நாயகன், அதாவது இறைவனை பற்றி சொல்லக்கூடியது, வணக்கத்துக்குரிய நாயகன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹுனா ஒரு கடவுள், ஒரு கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை. வஷது அன்ன முஹம்மதர், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதராகவும் அல்லாஹுடைய அடிமையாகவும் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இது இந்த களிமா சொல்லி கொடுப்பாங்க. அதாவது இஸ்லாத்திற்கு ஒருத்தர் வருவதாக இருந்தால், வந்தால் முதல் முதலில் என்ன சொல்லுவாங்க, இந்த ஒப்பந்தம் சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்திய நாட்டில் வந்து உறுதிமொழியை அளிக்கிறேன், நான் இந்த நாட்டிற்கு கட்டுப்படுகிறேன், நான் இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்திய நாட்டினுடைய இந்த விஷயங்களை நான் பாதுகாப்பேன் என்று உறுதிமொழி அளிக்கிறாங்கல்ல எல்லாம். அதே மாதிரி இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் முதல் முதலில் இந்த வார்த்தையை சொன்னார், அவர் முஸ்லீமாக ஆயிடுவார். அதற்கு பிறகுதான் பின்பற்றுறது. அதில் இந்த வார்த்தையில் முக்கியமானது என்னன்னு சொன்னால், இறைவனை தவிர வேறு நான் யாரையும் வணங்க மாட்டேன். அது எல்லாமே அடங்கிடும். தகப்பனை வணங்க மாட்டேன், தாயை வணங்க மாட்டேன், பிள்ளையை வணங்க மாட்டேன், சூரியனை வணங்க மாட்டேன், சந்திரனை வணங்க மாட்டேன், உலகத்தில் உள்ள எதையும் வணங்க மாட்டேன், இறைவனை மாத்திரம்தான் நான் வணங்குவேன். இது முதலாவதாக சொல்கிறது. முகமது நபி அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வந்து இறைவனுடைய தூதர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். என இறைவனை மாத்திரம் ஏற்றுக்கொண்டால் ஒருத்தர் முஸ்லீம் ஆகிட முடியாது. இறைவனையும் ஏற்றுக்கொண்டு இறை தூதரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறை தூதர் என்னென்ன சொல்றாருங்களோ அது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டாதான் ஒருத்தர் என்ன செய்ய முடியும், முஸ்லீமாக ஆக முடியும். அப்போ ரெண்டையும் சொல்லும் போது, இறைவனையும் இறை தூதரையும் சேர்த்து சொல்லும் போது அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு நிலைக்கு வந்துடும். இதான் அந்த களிமாவினுடைய அர்த்தமாக இருக்கிறது. இஸ்லாத்தில் இது மட்டும் சொன்னால் போதும், அவர் முஸ்லீமாக என்ன செஞ்சிருவார், ஆயிடுவார்.